ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு அவர் எம்டிஜி கேமர்ஸ். நான் தான் பிளாக் பஸ்டர். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அப்கமிங் இவெண்ட்ஸில் என்னென்ன வரப்போம் பார்த்தா, நியூ இன்குபேட்டர், நியூ கேரக்டர், நியூ பெட், நியூ பண்டல், அப்படி என்னென்ன பண்டல் வரப்போன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். வாங்க கேஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்குபேட்டர், அடுத்து நெக்ஸ்ட் வரப்போகிற இன்குபேட்டர் இதுதான். மேல் அண்ட் ஃபீமேல் காஸ்ட்யூம் ரெண்டுக்குமே ஒரே காஸ்ட்யூம் தான் நினைக்கிறேன், மாற்றலாம் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரியும் ஒரு இதில் வந்து மொத்தம் நாலு கலர் கொடுத்துருக்காங்க. எப்படியும் நம்மள்ட்ட நெக்ஸ்ட் இன்குபேட்டர் வந்துச்சுன்னா அக்கச்சக்கமான டைமண்ட் பண்ணுவாங்க. ஓரளவு காஸ்ட்யூம் நல்லா இருக்குது, பட் பின்னாடி நல்லா அவ்வளோ பெருசாக சுற்றிக்கிட்டே இருக்குது. அதில் எல்லாம் ஆல்ரெடி ஒரு பேக், ஒரு எல்லோ கலர் பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. எதுலேயும் பார்த்திங்கன்னா எலக்ட் பாஸில் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு இதெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தால் கண்ணு தலை சுற்றும்னே நினைக்கிறேன். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ ரெட் கலர் காஸ்ட்யூம் போய்க்கிருக்கு, ரெட் கலர் காஸ்ட்யூம். அந்த பார்த்திங்கன்னா ஒரு இதிலே கேஸ் இப்போ அந்த ஸ்டோன் மாதிரி காமிச்சாங்க, அது வந்து நம்ம எக்ஸாமேட் நினைக்கிறேன், எக்ஸாமேட் எவாக்குன்னு தான் நினைக்கிறேன் அடுத்து வரப்போகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு எல்லோ கலர் காஸ்ட்யூம், எல்லோ கலர் காஸ்ட்யூம். இது வந்து தொப்பி இருக்குது, தொப்பிக்கு பின்னாடி ஒரு மண்டபோல் மாதிரி வேறு இருக்குது, ஒரு டிசைனாக ரெடி பண்ணியிருக்காங்க. என்னென்னு தெரியல, இது ஒரு வேறு மாதிரின்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. மாஸ்க் கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் இருக்குது. மற்ற இப்போ வரைக்கும் வந்திருக்க மாஸ்க்கோட இது கொஞ்சம் பெட்டரான மாஸ்க்னே சொல்லுவேன், ஏன்னா ஒரு சின்னோண்டாக ஒரு ஸ்மார்ட்டாக இருக்குது. ஆன் இன்னொன்று இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கேஸ் வர நெக்ஸ்ட் வரப்போ ஸ்கேட் போர்டு. ஸ்கேட் போர்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நேற்று ஒரு வீடியோ பண்ணோம், அதில் வந்து ஒரு மெக்கானிக்கல் குதிரை மாதிரி ஒரு ஸ்கேட் போர்டு கொடுத்துருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் இதுவும் மெக்கானிக்கல் மாதிரி தான் இருக்குது, பார்க்கறது நல்லா இருக்குது. அடுத்து ஒரு பேராஷூட் இருக்குது, ஒரு ப்ளூ கலர் பேராஷூட்டு. எல்லாமே இது ஒரு ரேம்ப் அச்சீவ்மெண்ட்டுக்கான பேராஷூட் தான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு எமோட் கேஸ், இது எமோட் வந்து ஒர்க் ஆகலை என்னென்னு தெரியல. அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது என்னடா எனக்கே தெரியல காய்ச்சி, இது என்னன்னு தெரியல. தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது லூட் பாக்ஸ் மாதிரி இருக்குது, பட் என்னென்னு தெரியல, கன்ஃபார்ம் தெரியல. இல்லை காய்ச்சி இது பேக் தான் காய்ச்சி, இது பேக் 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 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது பேக்கு தான். பார்க்குறது செம்மையாக இருக்குல்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒருத்தர் மண்டை மாதிரி இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் லெவலில் இருக்கு, செகண்ட் லெவலு, அது ஃபஸ்ட் லெவலு. ஓகே, இது ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவலு, செம்ம இல்லை, பார்க்குறதுக்கே ஓரளவு நல்லா இருக்குது. ஆன் பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ பெட்டு கேஸ், நியூ பெட் வந்து எப்படி இருக்கும் பாருங்கள். அது எல்லோ கலரு, இதுவும் டிபி ஏதோ சொல்லியிருந்தானுங்க. இந்த பெட்டு நேமு டிபின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அதோடய ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க, ஒரு எஃபெக்டோட இருக்குது, ஒரு மின்னல் மாதிரி டக்கு டக்குன்னு சட்டையில் வந்து வந்து போகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு இது, ஒரு எல்லோ கலரு, எல்லோ கலர், எல்லோ கலர் பெட்டில் வந்து என்னமோ போட்டிருக்காங்க, இல்லை ஒரு ஏதோ சட்டை கலச்சொக்கா மாட்டி விட்டு அதையும் தெரிய விட்டுருக்காங்க. இப்போ என்னங்கடா வாத்துக்கிறேன், சட்டை பேண்ட் கொடுக்குறாங்க, என்னன்னு தெரியல. சரி ஓகே கேஸ், அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்க்குறது நல்லா தான் இருக்குது. அடுத்து வருமானம் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் கேஸ் லக்கி ராயில், ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் பண்டில் வந்து ஒரே லக்கி ராயில் வரப்போகுது. பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், நம்மளுக்கு எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி ராயில் தனியாக வரும், டைமண்ட் லக்கி ராயில் வந்து ஒரு மேல் பண்டில் தனியாக வரும், அப்புறம் ஃபீமேல் பண்டில் தனியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுமே சேர்த்தே கொடுத்துருக்கானுங்க. இது என்னவோ கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி தான் இருக்குது, பார்த்தா உங்களுக்கு தெரியுது, நேரமாக நெஞ்சில் பூ வச்ச மாதிரியே இருக்காரு. ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது காஸ்ட்யூம்ஸ் பார்க்குறதுக்கு, ஓரளவு எதுவும் குறைலாம் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு தான் இருக்குது. குறை சொல்கிற அளவுக்கு எந்த காஸ்ட்யூமே விடலை. ஏன் பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் ஒன்று நல்லாவே போய்க்கிருக்கு. இதுதாங்க அடுத்து வர போகிற ஸ்கேட் போர்டு. ஸ்கேட் போர்டு பார்த்தா நல்லாவே இருக்குது, செம்மையாக இருக்குல்ல, பார்க்குறது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மெக்கானிக்கல் குதிரை மாதிரி. இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ரெண்டு ஸ்கேட் போர்டு விட்டுருந்தாங்க, அது என்னமோ பைக்கில் போகிற மாதிரியே இருக்கும் மேலே, பட் இது வந்து குதிரையில் போகிற மாதிரி இருக்குது, அதுவும் மெக்கானிக்கல் குதிரை. பார்க்கறதுக்கு பார்த்து செம்மையாக இருக்குல்ல, பறக்கும் குதிரை மாதிரியே இருக்குது, நெருப்புறாக வேறு நல்லா லைட்டாக எரியுது, இறக்கையில் வந்து நெருப்புறாக எரியுது. பார்க்கணும், கீழே சும்மா இறங்கினாவே இப்போ மண்டையில் டம்மு டம்முன்னு அடிப்பானுங்க, இந்த மாதிரி இறங்கக்கெல்லாம் அடிச்சிட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே கேஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏடபிள்யூம்னு நினைக்கிறேன். ஆமாம் கேஸ், ஏடபிள்யூம் தான் ஃபஸ்ட்டுக்கு மேலே இருக்க பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்க ஏடபிள்யூமா, கீழே இருக்க ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா எம்பிஃபை. அடுத்து வர பிறகு லெஜெண்டரி கண்டே சொல்லுவேன், நல்லா இருக்குல்ல, பார்க்குற செம்மையாக இருக்குல்ல. அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் கேஸ், ஃபிஸ்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஸ்கின்னு, எப்பவுமே கையில் கரெக்டாக கையில் குத்துற இடத்துல இருக்கும், பட் இப்போ வந்து முழங்கைன்னு சொல்லுவானுங்க அதிலே இருக்குது. என்ன காரணம் தெரியல இந்த மாதிரி ஒரு மேக் பண்ணியிருக்காங்க, இப்போ எல்லாமே கையிலானே கொடுத்தேன், இப்போ கொஞ்சம் முழங்கையிலே கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைன்னு தெரியல. பார்க்கறது வந்து ஒரு ப்ளூ கலரில் செம்மையாக இருக்குல்ல, பார்க்கறதுக்கு நல்லா தான் காசு இருக்குது, எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு மேல் பண்டில், பார்க்கறதுக்கு ப்ளூ கலரில், இது வந்து ஆல்ரெடி ஒரு க்ரீன் கலரில் ஒரு பண்டில் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ கூட ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் வந்து ஒரு க்ரீன் கலர் பண்டில் இருக்குல்ல, அது வந்து நல்லா பெயிண்ட் அடிச்சு நல்லா ப்ளூ கலராக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கே தெரியுது. ஓகே காசு, இன்னும் டாப்பு பாட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே காசு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், லவ் யூ ஸோ மச். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.